Now example 2.36 11th business maths பார்த்துக்குறோம் mathematical induction use பண்ணி இந்த சம் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே சொல்லியிருக்கிற mathematical induction கணித தொகுத்தறிதல் அந்த மெத்தடில் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை பி ஆஃப் என் அப்படின்னு சொல்லி வச்சிடறோம். அடுத்தது வந்து என் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லி எல்எச்எஸ் ஆர்எஸ்எஸும் ட்ரூ அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறோம். அடுத்தது என் ஈக்குவல் டு கே அப்படிங்கிறது நம்மளா அசியூம் பண்ணிக்கிறோம், ட்ரூ அப்படின்னு சொல்லி வி ஆர் அசியூமிங். தென் என் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன்னை ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இது வந்து டூ ப்ரூஃப், நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது, நம்ம நிரூபிக்க வேண்டியது. தென் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஃபார் ஆல் என் ஈக்குவல் டு ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி இந்த சம் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து சொல்யூஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எப்போ என்ன எழுதுவோம், லெட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் பி பி ஆஃப் என் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கிறோம். ஸ்டெப் ஒனில் என் ஈக்குவல் டு ஒன்று, அப்போ எல்எச்எஸில் என் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணினா இங்கே ஒன்றுன்னு போட்டிங்கன்னா என்ன வரும், ஒன் ஸ்கொயர்டு ஒன்று. ஆர்எஸ்எஸில் என் ஈக்குவல் டு ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்னுக்கு ஒன் போட்டால் என்ன வரும், இங்கே ஒன்று, இங்கே ஒன் ப்ளஸ் ஒன், தென் டூ ப்ராக்கெட் ஒன் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸு, ஸோ டூ இன்ட்டு த்ரீ பை சிக்ஸ், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ ஆர்எஸ்எஸும் ஈக்குவல் டு ஒன். ஸோ ஸ்டெப் ஒன் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ வித் இம்ப்ளேஸ் பி ஆஃப் ஒன் ஈஸ் ட்ரூ. ஸோ ஸோ ஹியர் வி ஆர் ரைட்டிங் ஃபார் என் ஈக்குவல் டு ஒன். ஸோ வித் இம்ப்ளேஸ் பி ஆஃப் ஒன் ஈஸ் ட்ரூ, பி ஆஃப் ஒன் என்பது உண்மையான கூற்று அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அடுத்து ஸ்டெப் டூவில் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், அசியூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ ஃபார் என் ஈக்குவல் டு கே. அப்போ இந்த இடத்துல நான் ஏன் இப்படி எழுதியிருக்கிறேன்னா, இங்கே என் அப்படின்னு எழுதக்கூடாது, நம்ம என்ன எழுதியிருக்கிறோம், என்னுங்கிற இடத்துல கே, அப்போ இந்த இடத்துல கே அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்போ வேற எவர் என் கம்ஸ் யூ ஆர் ரைட்டிங் கே. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுறோம், டூ கே ப்ளஸ் ஒன், இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ வாட் இஸ் த ஸ்டெப் த்ரீயில் என் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ ஹியர் ஸ்டெப் த்ரீ, ஸ்டெப் த்ரீயில் டூ ப்ரூ, டூ ப்ரூ வென் என் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ, பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. என்னுக்கு வந்து கே ப்ளஸ் ஒன் எடுக்கிறப்போ பி ஆஃப் என் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ இஃப் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. இந்த இது வந்து ரொம்ப முக்கியம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இஃப் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ, பி ஆஃப் கே என்பது உண்மை என இருக்கும் பொழுது பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் உண்மை என நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ தட் இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஆக்சுவலாக நமக்கு என்ன எழுதிக்கிறோம், பி ஆஃப் கே ஒன், பி ஆஃப் கே அப்படிங்கிறப்போ கே ப்ராக்கெட் கே ப்ளஸ் ஒன் எழுதிக்குமா. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் பி ஆஃப் கே ப்ளஸ் இந்த இடத்துல கே ப்ளஸ் ஒன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் கே என்ன, கே ப்ராக்கெட் கே ப்ளஸ் ஒன் தென் டூ கே ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸு பி ஆஃப் கே தென் கே ப்ளஸ் ஒன். ஹியர் யூ ஆர் ரைட்டிங் கே ப்ளஸ் ஒன். நவ் யூ டேக் த எல்சிஎம் இடத்துல நம்ம இடத்துல என்ன எழுதுறோன்னா, இப்போ நமக்கு என்ன தேவை, பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் தேவை இல்லையா. ஸோ இங்கே ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் எட்ஸட்ரா தென் கே ஸ்கொயர், இந்த லாஸ்டில் என்ன வரும், கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இப்போ இது வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, திஸ் இஸ் நத்திங் பட் பி ஆஃப் கே, தென் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஏன் அப்படின்னா இங்கே பி ஆஃப் கே அப்படின்னு இருக்கிறப்போ இதனுடைய லாஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு கே ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறப்போ இதனுடைய லாஸ்ட் டேர்ம் வந்து கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இப்போ பி ஆஃப் கே இஸ் வாட், கே ப்ராக்கெட் கே ப்ளஸ் ஒன் தென் டூ கே ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ், இந்த இடத்துல
k plus 1 the whole square. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து என்ன வரும் கே பிராக்கெட் கே ப்ளஸ் ஒன் டூ கே ப்ளஸ் ஒன் சிக்ஸ் ப்ராக்கெட் கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் தென் ஹோல் பை சிக்ஸ். இப்போ கே ப்ளஸ் ஒன் காமனாக இருக்குது, ஸோ டே கே ப்ளஸ் ஒன் காமன். மீதி இங்கே என்ன இருக்குது, கே ப்ராக்கெட் டூ கே ப்ளஸ் ஒன் தென் சிக்ஸ் ப்ராக்கெட் ஒரு கே ப்ளஸ் ஒன். ஏன்னா கே ப்ளஸ் ஒனில் ஹோல் ஸ்கொயரில் நம்ம ஒரு கே ப்ளஸ் ஒன்னை எடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல கே ப்ளஸ் ஒன் இது உள்ளே கொண்டு போனால் டூ கே ஸ்கொயர் ப்ளஸ் கே தென் சிக்ஸ் கே ப்ளஸ் ஒன் த ஹோல் பை சிக்ஸ் ஈக்குவல் டு ஹியர் யூஆர் ரைட்டிங் கே ப்ளஸ் ஒன் தென் டூ கே ஸ்கொயர் தென் செவன் கே தென் ப்ளஸ் ஒன் இங்கே வந்து பை ஃபோர் பை சிக்ஸ். இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன், இங்கே என்ன இருக்குது சிக்ஸ் வரும். அப்போ இங்கே டூ கே ஸ்கொயர் தென் சிக்ஸ் கே செவன் கே இந்த இடத்துல என்ன இருக்கும் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே கே ப்ளஸ் ஒன் ப்ராக்கெட் இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும், மல்டிப்ளை பண்ணால் டுவெல் இல்லையா, இது இதை எடுத்துக்கிறோம் மல்டிப்ளை பண்ணால் டுவெல்வு ஆட் பண்ணிருக்கேன். அப்போ இங்கே ஃபோர் த்ரீ, ஸோ பை டூ கே பை டூ கே இது இது கேன்சல் பண்ணு. அப்போ டூ பை கே இங்கே த்ரீ பை டூ கே. ஸோ இங்கே என்ன இருக்கலாம் கே ப்ளஸ் டூ தென் டூ கே ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை சிக்ஸ். இப்போ இதோட நமக்கு ஆன்சரு ஓவர். ஸோ வித் இம்ப்ளைஸ் பி ஆ k plus 1 is true if p of k is true. அப்போ p of k plus 1 ட்ரூன்னு சொல்லி சொல்லிட்டோம். தேர்ஃபோர் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் p of n is true for all n belongs to capital N. அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், எப்படி இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி. ஸோ இது இந்த சிம்பிள் இந்த கால்குலேஷன் மட்டும் இந்த இடத்துல நான் செய்கிறேன். இப்போ இங்கே லாஸ்டில் கேன்னு இருக்கிறப்ப என்ன எழுதணும், கே ப்ராக்கெட் கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதிருக்கிறோமா, இது நம்ம அப்படி இங்கே பிரித்து காமிக்கலாம். இது தேவையில்லை, பட் நமக்கு எப்படி கரெக்டுங்கிறத செக் பண்ணுறோம். இங்கே என்ன இங்கே எப்படி எழுதிக்கலாம், கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் தென் இடையில மடிச்சு எழுதுகிறேன் தென் டூ கே ப்ளஸ் டூ தென் இந்த த்ரீயை இப்படி பிரித்து எழுதிக்க டூ கே த்ரீயை வந்து டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி எழுதிக்க. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், கே ப்ளஸ் ஒன் தென் கே ப்ளஸ் டூ கே ப்ராக்கெட் கே இது இது அப்படியே இருக்கட்டும். தென் இதில் டூவை காமன் எடுத்துக்கு, இதில் டூவை காமன் எடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும், டூ ப்ராக்கெட் கே ப்ளஸ் ஒன் தென் ப்ளஸ் ஒன்னா, எஸ் இதுதான் சரியான இது. இப்போ இந்த கே ப்ளஸ் ஒன்னுங்கிறது முழுசாக ஒரு டேர்மு, அதே மாதிரி இந்த கே ப்ளஸ் ஒன் அதே மாதிரி டூ ப்ராக்கெட் கே ப்ளஸ் ஒன் இது முழுசாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வரும், இங்கே ஒரு டேர்மு அதோட ப்ளஸ் ஒன்று அப்புறம் டூ டைம்ஸ் ஆஃப் த டேர்ம் தென் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் இது உனக்கு அவசியம் இல்லை, பட் இந்த இடத்துல நம்ம யோசிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது இங்கேயும் ஒன்று இருக்குது, பட் இங்கே நமக்கு த்ரீன்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் நம்பர் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அது கூட இந்த ஒரு ப்ளஸ் ஒன்று இங்கே ஒரு ப்ளஸ் ஒன் வர்றப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி தெரியும்.